இந்த படத்தோட டிஓபி நான் என் வரையறையில் இருக்க ஃபிலிம்ஸில் எனக்கு தெரியும் அதிகமாக அவார்ட்ஸ் இல்லை ஷோஸ் நான் அதிகமாக பண்ண மாட்டேன். ஆனால் வர நல்ல படம் பப்ளிக்கு கொடுக்கறது அதுக்காக நான் எப்போவே போராடுவேன். அண்ட் ஐ ஹவ் நெவர் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே படத்துக்காக. நான் நல்ல ஓட்டுறத படத்துக்கு நான் எப்போவே எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. எதுக்கு சொன்னேன்னா, ஒரு படம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த டீம். ஸோ அந்த டீமோட கேப்டன் சரண் சார் இந்த படத்தில். 2009 நாம் மோதி விளையாட் ஷூட் பண்ணோம். அந்த டைமில் நான் ஆல்ரெடி சரண் சாருக்கு சொன்னேன், எனக்கு உங்களது டிரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த படம் என்ன ஆனாலும் நாம் நிறைய படங்கள் பண்ண போகிறோம். சரண் சார் எனக்கு லாஸ்ட் இயர் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு வந்தாங்க, ஸ்டோரி சொல்கிறதுக்கு வந்தாங்க. நான் சொன்ன ஸ்டோரி சொல்லாதீங்க, யூ ஷாக் மீ, நீங்கள் எனக்கு எனக்கே ஷாக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ நான் மெதுவாக எல்லாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எதுக்கு சொன்னால், சரண் சார் ஹீரோ ஹீரோயின் இல்லை வில்லன் காமெடியன் அப்படி பார்க்க மாட்டாங்க. பப்ளிக்கு வர சூப்பரான ஸ்டோரி கொடுக்க போகிறாங்க, அது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். ஆனால் அது கூட அது கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டரோட ஆக்டிங் கேப்சர் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே டிரெக்டரோட ஸ்க்ரீன் பிளே கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் யார் நல்ல காட்டுவாங்க, கிருஷ்ணா சார். அவரோட சீக்ரெட் சொல்லிட கொஞ்சம் வயசான ஆள், இன்னைக்கு கொஞ்சம் டை போட்டு வந்திருக்காங்க. அந்த மனசுல இருந்த நம்ம எடுத்தார் எப்போவே ஜாலியா இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நான் எதுவுமே படம் பண்ணும்போது நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன், அது அந்த டீம்ல இருந்து. இந்த டீம்ல பரத்வாஜ் சாரோட மியூசிக் என் ரெண்டாவது படம். ஆக்சுவலி அவர் சரண் சார் கூட நிறைய படங்கள் பண்ணாங்க, ஆனால் என் ஃபர்ஸ்ட் படமும் அரண்மனை பண்ணாங்க, ரெண்டாவது அவர் கூட இந்த படம் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி லக்கி டு ஒர்க் வித் ஹிம். ஃபைனலாக டேனியல் டேனியல் அப்புறம் ராம் ராம் இது என் ரெண்டாவது படம் ராம் கூட. டேனியல் இஸ் அ வெரி வெரி டேலண்டட் ஆக்டர். நான் நினைக்கிறேன் என் பெஸ்ட் விஷஸ் அண்ட் சக்சஸ் இஸ் நாட் ஃபார் பியாண்ட் ஆல் இருந்தது. ஹீ இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ். ஃபைனலாக நம் ஹீரோயின்ஸ் நான் நினைக்கிறேன், ஆக்சுவலி எப்போ என் மூஞ்சி பார்த்து ப்ரொடியூசர்ஸ் எனக்கு வெளிநாடில் அவர் படம் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லக்கி, இந்த படத்தில் வெளிநாடில் மூணு ஹீரோயின்ஸ் கொடுத்துருக்காங்க சார் சார். ஸோ எனக்கு தெரியும், இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சு அப்புறம் நிறைய ஆள் என்கிட்ட கல்யாணம் பற்றி கேட்க போகிறாங்க. நான் இப்போது கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி மூணு அழகான ஹீரோயின்ஸ் இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நம் ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் நம்ம ஷூட் பண்ணோம் திருநெல்வேலியில் அப்புறம் ஹைதராபாத்தில். அண்ட் 42 degrees ஹீட்டில் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் இந்த படத்துன்னு ஹைதராபாத்தில், த ஹைட் ஆஃப் சம்மர். அண்ட் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு, அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கு என் மனசில் இருந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீம் சரவணா, சதீஷ், கோ டிரெக்டர்ஸ் பாவெல், இமய, கண்ணன், ஆல் தி பெஸ்ட், குட் லக். ஐ ஹோப் யூ ஆல் பிகம் குட் டிரெக்டர்ஸ். ஒரு ரெண்டு ஹிட் கொடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஃபியூச்சரில். பட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், ஐ லவ் யூ ஆல், அண்ட் ஐ சி ஆல்சோ. தேங்க்யூ.